கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று இந்த திருப்பலி வழியாக அம்மாண்டவர் இயேசு கிறிஸ்து தான் யார் என்பதை மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார். அதுதான் நானே நல்ல ஆயன் என்பது. நல்ல ஆயன் அல்லது இடையன் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை, அந்த செய்தி எந்த சூழலில் நாம் பைபிளில் பார்க்கிறோம் என்று சொன்னால், இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்தில் மிகவும் துன்புறுத்தப்பட்டு வேதனையுற்று பலவிதமான கொடிய பலவிதமான ஆபத்துகளுக்கும் உட்படுத்தப்பட்டு வாழ்க்கையே கசந்து போகின்ற ஒரு சூழல் அவர்களுக்கு இருந்தது. இதை திருப்பாடல் ஆசிரியர் 137வது திருப்பாடல் ஆசிரியர் நம்ம எல்லாருக்கும் தெளிவுபடுத்துகிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சியோனை நினைத்து அழுதோம். சியோன் என்று சொன்னால் எருசலேம், எருசலேமில் இருக்கின்ற கடவுளை நினைத்து அழுதோம். எங்கே இருந்து? பாபிலோன் ஆறுகள் அருகே அமர்ந்து, அதுதான் மெசபடோமியாவில் இருக்கின்ற அந்த பாபிலோனிய அரசின் அடிமைத்தளத்தில் இருந்து கொண்டு நாங்கள் எருசலேமில் வீற்றிருக்கின்ற கடவுளை நினைத்து அழுதோம் என்று கூறுவார்கள். காரணம், நாங்கள் எங்களுடைய பாவங்களை நினைத்து நாங்கள் அழுதோம். ஆண்டவருக்கு உரிய பாடலை நாங்கள் அங்கே பாட முடியாது, நாங்கள் தவறு செய்துவிட்டோம், ஆண்டவரே எங்களை பாழாக்கும் பள்ளத்திற்கு விட்டு விட வேண்டாம், உன் குற்றங்களை நான் மன்னிக்கிறேன் என்ற கடவுள், உன் குழந்தைகளை பிடித்து பாறை போல் மோதி அரைந்திருப்போர் அரைவோர் என்றெல்லாம் எங்களை இகழ்ச்சுகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் நாங்கள் மிகவும் துன்பத்தில் இருக்கிறோம் என்று வேதனையோடு சொன்ன காலகட்டத்தில்தான் அதே ஆண்டவர் அந்த ஆண்டவர் யாவே கடவுள் இசைக்கில் வழியாக அந்த மக்களுக்கு கொடுக்கின்ற நற்செய்தியை நாம் 37வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? நான் உங்களுக்கு ஆயனாக இருப்பேன். எப்போ? 580வது ஆண்டிலேயே அவர்கள் இந்த செய்தியை கடவுளிடமிருந்து பெறுகிறார்கள். கடவுள் என்ன சொல்கிறார்? நானே ஆயன், ஒரு ஆயன் தன் மந்தைகளில் ஒன்றும் சிதறண்டு ஆடுகளை தேடிச் செல்வது போல நானும் தேடிச் செல்வேன், அஞ்சாதீர்கள், நல்ல மேய்ச்சலை நான் உங்களுக்கு அளிப்பேன் என்று ஒரு நம்பிக்கை வார்த்தையை கூறுகிறார். ஆக ஆயன் என்பவர் அந்த பழைய ஏற்பாட்டில் கடவுள் வெளிப்படுத்திய செய்தி, தவறிப்போன மக்களை மீண்டெடுப்பார், துவண்டு போன மக்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பார், வேதனையிலும் துன்பத்திலும் இருக்கிற மக்களுக்கு வாழ்வு கொடுப்பார், இவர்தான் நல்ல ஆயன். அன்பார்ந்தவர்களே, இதே செய்தியை தன் சீடர்களுக்கு அளித்த இயேசு என்ன சொன்னார்? நானே நல்ல ஆயன். ஏனென்றால்,
கிறிஸ்துவின் சீடர்கள் இயேசுவை பின்பற்றுகின்ற அந்த பின்னணியில் வாழ்கின்ற அந்த சூழலில் அவர்களுக்கு பலவிதமான சோதனைகளும் துன்பங்களும் வரும். ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தி 16:33 சொல்லுவார், உங்களில் உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு என்று. அது முற்றிலும் உண்மை. சீடர்கள் பலவிதமான சூழலில் நெருக்கடிக்கு உட்படுத்தப்பட்டுவார்கள் என்று அறிந்த இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்கிறார், நானே நல்ல ஆயன். அன்பார்ந்தவர்களே, இந்த நல்ல ஆயன் பற்றிய அந்த 10 யோவான் நற்செய்தி நமக்கு 3 செய்திகளை உணர்த்துகிறது. 1, இயேசு நல்ல ஆயன் என்றால் யார்? அவர் தன் ஆடுகளை அறிவார், தன் ஆடுகளும் அவரை அறியும். அப்படி அறிதல் என்று சொல்லும் பொழுது முழுவதுமாக ஒருவர் இன்னொருவரை இணைத்து கொள்வது. இயேசு தன்னையே நம்மோடு இணைத்து கொள்கிறார். அந்த பிணைப்பின் ஒரு அடையாளம் நாம் அவரோடு இணைத்து கொள்கிறோம். புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்வது போன்று, வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்று சொல்கிறார். அதோடு சேர்ந்து கொலோசியருக்கு திருமுகத்தில் அதே பவுல் சொல்லுவார், நான் நற்செய்தியின் பொருட்டு பலவிதமான துன்பங்களுக்கு உட்படுத்தப்படுகிறேன், நான் படுகின்ற பாடுகள் துன்பங்கள் அனைத்தையும் எப்படி பார்க்கிறார், இயேசு பட்ட பாடுகளில் குறைவாயிருப்பதை நான் என் உடலால் நிறைவு செய்கிறேன் என்று கூறுவார். இது இயேசுவின் பட்ட பாடுகளில் குறைவு அல்ல, மாறாக அவர் தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவோடு இணைத்து கொண்ட அந்த சூழலை பவுல் வெளிப்படுத்துகிறார். இதுதான் அந்த நல்ல ஆயன் நமக்கு கொடுக்கின்ற முதல் செய்தி. நம்மோடு அவர் இருக்கிறார். புனித அந்தோனியார் அந்த காலத்து சொல்வார், இயேசுவை நாம் மறந்துவிடலாம், ஆனால் இயேசு நம்மை மறக்க மாட்டார். அதுதான் உண்மை. அதுதான் ஒரு நல்லாயனுக்குரிய ஒரு மிகச்சிறந்த பண்பு. நான் பலவிதமான வேதனைகளிலும் சோதனைகளிலும் என்னுடைய பலவீனத்திலும் என்னுடைய பாவத்திலும் என்னுடைய துர்க்குணங்களிலும் கூட இயேசுவை விட்டு விலகி செல்கிறேன். காணாமல் போல ஆடு என்ற அந்த ஓமையில் நாம் பார்ப்பது போன்று 99 ஆடுகள் இருக்கின்ற அந்த மந்தையோடு இல்லாமல், அந்த இயேசு அந்த நல்ல ஆயன் இயேசுவோடு நான் இல்லாமல் நான் விலகிச் சென்று விடுகிறேன். பலமுறை நம்முடைய நாம் எல்லாருமே கடவுளை மறந்த நிலையில் நம்முடைய சுயநலத்தை நம்பி நான் வாழும் பொழுது கடவுளை மறந்து விலகிச் செல்கிறேன். ஆனால் இயேசு சொல்கிறார், அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம், தவறிப்போன ஆடை தேடிதான் அவர் சென்றார். அப்போது என்ன சொல்லுவார், நீதிமான்களுக்காக அல்ல பாவிகளுக்காக. மத்தேயுவை அழைக்கும் போதும் சரி, சக்கேயுவை அழைக்கும் பொழுதும் சரி, இந்த செய்தியை மிக தெளிவாக்குகிறார். இயேசு நல்லாயன் பாவிகளை தேடி அவர் நம்மை கொண்டு வருவதற்காக அழைகிறார். அதுதான் இயேசு நம்மோடு இருக்கிறார். நான் ஆடுகளை அறிவேன், ஆடுகள் என்னை அறியும். 2வதாக அன்பார்ந்தவர்களே, இயேசு நல்லாயன் என்று சொன்னால் இதே அந்த 10 யோவானில் இயேசுவே சொல்கிறார், நான் என் ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கிறேன், வாழ்வு பெற என்ற வார்த்தையை கூறுவார். பாலஸ்தீன் நாட்டில் ஒரு ஆயன், ஒரு ஆடு மேய்ப்பவர், ஒரு இடையன், அவர் எப்படி இரு அங்கே மந்தையை மேய்க்கிறார் என்று சொன்னால், நம்ம ஊரில் நாம் பார்ப்பது போன்று ஆடுகளை ஓட்டிக்கொண்டே செல்பவர் அந்த ஊரில் ஆயன் அல்ல, மாறாக ஆடுகளுக்கு முன் சென்று ஆடுகள் அவரை பின்தொடர்கின்றன. அதுதான் இன்றும் நாம் பார்ப்பது அங்கே பாலஸ்தீன் நாட்டில்.
இயேசுவின் கலாச்சாரத்தில் இயேசுவினுடைய வாழ்க்கை சூழலில் அவர் அதை படம் பிடித்து காட்டி நான் அந்த ஆடுகளுக்கு முன் சென்று எல்லாவித ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றுவதற்காக ஆயன் முன்னே செல்கிறார், ஆடுகள் அவரை பின்தொடர்கின்றன. ஆகவே அந்த இயேசு கிறிஸ்து தன் உயிரை கொடுக்கக்கூட தயங்காமல் அந்த ஆடுகளின் பாதுகாப்பையும் வாழ்வையும் நினைத்து அவர் நல்ல ஆயன் என்று அவர் செயல்படுகிறார். அதைத்தான் தன்னுடைய இரண்டாவது குணமாக அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். மூன்றாவதாக நல்ல ஆயன் என்று நாம் பார்க்கும் பொழுது அதே இயேசு கிறிஸ்து நமக்கு கூறுகிறார், இந்த மந்தையை சேராத பல பேர் இருக்கிறார்கள், அவர்களையும் நான் அழைத்து வருவேன். அதுதான் நல்ல ஆயனுக்குரிய ஒரு பண்பு. அவரை விட்டு சென்றவர்களை மட்டுமல்ல, அவரை அறியாதவர்களையும் அவர் தேடிச் செல்வார் என்பது. இது நல்ல ஆயன். இந்த ஒரு நல்லாயன் பண்பை நாம் பற்றி கொண்டு நினைக்கும் பொழுதுதான் தாவீது சொன்ன வார்த்தை திருப்பாடல் 23 சொல்கின்ற வார்த்தை நமக்கு ஞாபகம் வரும். என்ன வார்த்தை? ஆண்டவர் எனக்கு நல்லாயன், எனக்கு என்ன குறைவு? ஆண்டவர் நல்லாயனாக எனக்கு இருக்கும் பொழுது என்னை அறிவார், என்னை விட்டு விலகமாட்டார், என்னை காப்பாற்ற தன் உயிரையும் கொடுப்பார், என்னோடு மற்ற மக்களையும் சேர்த்து செல்வார் என்றெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் எனக்கு வாழ்வு கொடுப்பவராக நல்லாயன் இருக்கிறார். அன்பாந்தோர்களே, இப்படிப்பட்ட நல்லாயனை நாம் கண்டுணர்ந்து நாம் வாழ வேண்டிய எந்த சூழலை அதே இயேசு நம் எல்லாருக்கும் கொடுக்கிறார் என்று சொன்னால், நான் அவரை அறிய வேண்டும், அவர் என்னை அறிவார், நான் அவர் அறிவை அவருடைய இயேசுவின் பிரசன்னத்தை நான் உணர்கிறேனா, இயேசுவினுடைய உடனிருப்பை நான் என் உள்ளத்தில் நிலைநிறுத்துகிறேனா என்று நாம் யோசிக்க வேண்டும். பலவிதமான சமூக வலைதளங்களை நாடி செல்கிறோம். சோஷியல் மீடியா என்ற பலவிதமான அந்த சக்திகளை, உலக சக்திகளை நம்பி செல்கிறோம். அரசியல்வாதிகளையும் சமூகவாதிகளையும் நாடி செல்கிறோம். ஜோசியம் பார்ப்பது என்றெல்லாம் நாடி செல்கிறோம். ஆனால் கடவுள் பக்தியோடு கடவுளை மட்டும் நம்பி இருக்கின்ற அந்த ஆழ்ந்த விசுவாசம் நம்மில் இருக்கிறதா சிந்திக்க வேண்டும். அதே இயேசு கிறிஸ்து எந்தவித துன்பத்திலிருந்தும் நம்மை காப்பாற்றுவார் என்ற உறுதிப்பாடு இருக்கிறதா? ரோமியருக்கு திருமுகம் 8 புனித பவுல் அழகாக சொல்வார் அந்த வார்த்தையை, நாம் சொல்ல தகுதி பெற்றிருக்கிறோமா என்று நாம் யோசிக்க வேண்டும். அவர் சொல்கிறார், 35 சொல்லுவார், இந்த உலகில் எனக்கு பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் இருந்தாலும் அவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார் என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறதா? நம்மை நாம் அவருடைய அன்பிலிருந்து நம்மை பிரிப்பதற்கு பலவித சக்திகள் உள்ளன, நெருக்கடிகள் உள்ளன, வேதனைகள் உள்ளன, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா என்று எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? ஏனென்றால் இயேசு நமக்காக இருக்கிறார். ஆடுகளாக எப்படி அவர் நம்மையே வெட்டப்படுவதற்கு நிறுத்தப்படும் ஆடாக நம்மையே நமக்காக அவர் அர்ப்பணித்த அந்த இயேசு கிறிஸ்து இருக்கும்போது எனக்கு என்ன கவலை என்று சொல்லுவார். மூன்றாவதாக நாம் நம்முடைய திருத்தந்தை நம்முடைய பிரான்சிஸ் திருத்தந்தி அவர்கள் அந்த உலக ஆயர் பேரவை சினடாலிட்டி என்ற அந்த கருத்தில் உலக ஆயர் பேரவையை கூட்டியிருக்கிறார்.
அதில் அவர் சொல்கின்ற வார்த்தை, நம்முடைய மக்களுக்காக விசுவாசிகளுக்காக வேண்டு வேண்டும், ஆனால் நம்முடைய நற்செய்தி பயணத்தில், நம்முடைய விசுவாச பயணத்தில், நம்முடைய விண்ணகத்தை நோக்கி செல்கின்ற பயணத்தில் நம்மை சாராதவர்களையும் நாம் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் சொல்கிறார்கள் என்று கேட்க வேண்டும். கடவுளை நம்பாதவர்களை கூட நாம் வெறுக்கக்கூடாது, அவர்களையும் அரவணைத்து செல்ல வேண்டும். இயேசு இன்று அதுதான் நல்லாயினுடைய அந்த பண்பு. அழகாக சொல்கிறார், என்னை இந்த குட்டிலை சேராத ஆடுகளையும் நான் கூட்டி சேர்ப்பேன். அதுதான் நாம் செய்ய வேண்டியது. எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள், யாரும் ஜாதி மத அல்லது இனம் போன்றவற்றால் ஒதுக்கப்படக்கூடாது, வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது என்ற அந்த பின்னணியில் இயேசு கிறிஸ்து நமக்கு நல்லாயனாக இருக்கிறார். ஆகவே அத்தகைய நல்லாயனை நாம் கண்டு குடும்பத்திலும் சமூகத்திலும் நாம் அனைவரையும் அன்பு செய்து அரவணைத்து செல்கின்ற கிறிஸ்துவின் சீடர்களாக வாழுவோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் நல்லாயனுக்குரிய ஆடுகளாக வாழ முடியும், வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு இந்த திருப்பலியை நாம் தொடர்வோம்.